ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். நான் அக்கா அவங்க எல்லாருமே அம்மா வீட்டில் இருக்கோம். அம்மா வீட்டில் இந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாருமே இப்போ தான் எந்திரிச்சோம். அம்மா எல்லாருக்கும் டீ கொடுத்தாங்க. கண்மணிக்கு வந்து டீ கொடுத்தாங்க. கண்மணி டீயே வாங்காமல் அதுக்கு முன்னாடி பல் விளக்காமலே பொட்டுக்கடலையை வாயில் போட்டு மிண்டுட்டுருக்கா. பிள்ளைங்க எல்லாருமே செம ஹாப்பியாக இருக்காங்க. கடைசியாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தது தீபாவளி அன்னைக்கு. இப்போ தான் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்கோம். எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு கேம் இருக்குது, அமைதியா இருக்கணும். யாரும் காலையில பனியில எந்திரிச்சு கேம் விளையாட மாட்டாங்க, சரியா? 10 மணிக்கு மேல வெயில் வரட்டும், விளையாடலாம். சும்மா நொய் நொயின்னீங்கன்னா நான் ஒருத்தருக்கும் ஒன்னும் சொல்லி தர மாட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு குப்பையில போட்டு எரிச்சிருவேன். அமைதியா இருக்கணும், சரியா? கேம் விளையாடும் போதுதான் அது என்ன கேமு, ரூல்ஸ் என்னன்னு சொல்லணும். இப்போ சொல்லக்கூடாது. கண்மணி, எங்கள் வீட்டில் பொட்டுக்கடலை வேணும்னு என்கிட்ட ஒரு நாளும் கேட்டதே இல்லை. அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும் ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு போய் அம்மாட்டா அஜ்ஜி பொட்டுக்கலை அஜ்ஜி பொட்டுக்கலன்னு கேட்டுகிட்டே இருப்பா. எங்கள் அம்மாவும் போட்டு கொடுத்துருவாங்க. அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும் அவளுக்கு பொட்டுக்கலை ஞாபகம் எப்படி தான் வருதோ தெரியல. பாரு கண்மணிய, எனக்கு பண்றிய கண்ணுக்குட்டி, வந்து உட்காந்து சாப்பிடு. அஜ்ஜி எங்கயோ வாழை தார் பழுத்துருச்சுன்னு காணா. இந்த பழுத்துருச்சுல எல்லாம் எல்லாம் பழமாயிருச்சு. காக்கா கொத்தி குருவி கொத்த போகுது. அஜி யாருக்கு சொல்லலாம் அப்புறமா? அஜி நமக்காக வெட்டாம வச்சிருக்கு. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் வெட்ட நூணு. எங்க எங்க காமி, எங்க எங்க காமி பாரு. இந்தா வேணுமா, வாழைப்பழம் வேணுமா? ஆமா என்னமா ஒரே வட்டா வெட்டிட்ட. ஒரு தடவை தார் போட்டு பழுத்துருச்சுனா அது அவ்வளவுதான் அந்த மரம். ஒரு எத்தனை சீப்பு பழுத்துருக்கு? புகை போடணும் அவசியமே இல்ல. புகை போட வேண்டிய கற்பூர வள்ளி அண்ணா மூணு எடுத்துட்டான் பத்தியா? மூணு எவ்வளவு வேக வேகமா எடுக்குது பத்தியா? என்ன பருப்பு போட்டுருக்கா? அடுத்து நீ மோனி உட்காருங்க. பலூன் கேம் தானே சொன்னேன். பலூன் கேம் கண்ணாப்பா வந்ததுக்கு அப்புறம் போதும். தர்றேங்கிட்டு வா. ரெண்டு கை யூஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம், இன்னும் 7 செகண்ட் இருக்கு. இப்ப சுதனும் தாரணியும் எடுத்து உள்ள போடு. ஏய் ரெண்டு கையிலயும் ஸ்டிக்க புடி. அண்ணா அப்படி புடிச்சு எடுக்கிறான் பாரு, அந்த மாதிரி எடு. சீட்டிங் தான் அது பேர். தாரணி சீட் பண்ண கூடாது. பாருமா கரெக்டா தான் விளையாடுறேன். சரி அதனால ரெண்டாவதுக்கு இப்ப இருந்து கூட நீ ரெண்டு கை யூஸ் பண்ணு. ஸ்டாப் 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 நான் என்ன
அண்ணே எத்தனை அண்ணே அஞ்சு நீ நாலு சுதந்தா வின்னு போதும் போதும் அப்புறமா ம் சரி இதே மாதிரி நீங்களா உட்காந்து விளையாண்டுக்கோங்க அம்மாவுக்கு வேலை இருக்கு கேம் விளையாடுறி அடி தங்கம் எடு 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 எடுக்க முடியலையா பிசம் கையில எடுத்து போட்டு நீ நல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அக்கா ரெண்டு பேருமே பிள்ளைங்களை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க இந்த பிள்ளைங்க நொய் நொயிட்டே இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு இந்த பயிரெல்லாம் எடுத்து போட்டு ஒரு கேம் மாதிரி எடுத்து கொடுத்தேன் அம்மா வந்து இது எல்லாத்தையும் இப்போ எப்படி நான் தனியாக பிரிப்பேன் அப்படின்னாங்க இப்போ பிள்ளைங்களே பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க இந்த கேமில் அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆயிடுச்சு என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க மதிய லஞ்சுக்கு அம்மா கருணக்கிழங்கு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் மீன்கார் வரவும் மீன் வாங்கிட்டாங்க அம்மா மத்தி மீன் 3 கிலோ வாங்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா இதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தப்போ மத்தி மீன் குழம்பு வச்சு கொடுத்து விட்ருந்தாங்க அது டேஸ்ட்டு செமையாக இருந்தது எப்போ வந்தாலும் வாங்கி வைமான்னு சொன்னேன் இன்றைக்கி நான் போயிருந்தப்பயே வந்துருச்சு அம்மா குழம்பு வைக்க போகிறாங்க இவர் எப்பவுமே மத்தி மீன் தான் கொண்டு வருவாரா இல்லை வேற மீன் கொண்டு வருவார் அந்த மீன்ல பிடிக்காதா ஆமா இன்னைக்கு குழம்பு சூப்பரா இருந்துச்சு அம்மா என்னதான் மீனுக்கு மசாலா தடவை வைக்க சொன்னாங்க அக்கா வந்து மதியத்துக்கு மேல லீவ் போட்டு வரவும் அக்கா கையில கொடுத்துட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன் கண்மணிக்கு என் மேலே பாசம் ஜாஸ்தி நான் மீனுக்கு மசாலா தடவலாம் அப்படின்னு மசாலா பாக்கெட்டை எடுத்தேன் அம்மா இது காரமாக இருக்கும் நீ தொடாத அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிட்டா நான் செய்யாட்டி வேறு யார் பாப்பா செய்வா அப்படின்னா அஜ்ஜி எல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல அம்மா சிரிச்சிட்டே நீங்கள் ரொம்ப நல்லா வருவீங்கடி அப்படின்னு சொன்னாங்க அம்மா மீன் குழம்பு செஞ்சிட்டு இருக்காங்க அம்மாவும் மீன் குழம்பு நான் செய்கிற மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்காங்க கண்ணு வெடிக்குண்டி ஏய் அம்மா போன் அடிக்குதா ஏய் உனக்கு ரெண்டு எடுத்துக்கமா மோடி வா இந்த வேண்ட இருக்கு ஊரலாம் ரெண்டு கண்ணு பிள்ளைங்களுக்கு பலூன் வச்சு ஏதாவது கேம் சொல்லி விளையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பலூன் வாங்கிட்டு வந்திருந்தேன் பிள்ளைங்க வந்து காலையிலேருந்து எப்போ பலூனை வச்சு கேம் விளாடலாம் கேம் விளாடலாம்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஈவினிங் வந்து கமல் வந்ததுக்கப்புறம் விளையாண்டோம் அப்படின்னம்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கமல் வந்ததுக்கப்புறம் பலூனை வச்சு விளையாட போகிறோம் பாண்டவர் அந்த ரெண்டு வில்லி அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல பாண்டவர் பூமியில நாடகம் நாடகம் பாண்டவர் பூமி நாடகத்துல பாண்டவர் இல்லம் அந்த ரெண்டு வில்லி அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும் ஓ அந்த அது என்ன அந்த குடும்ப படம் அது ஆ அது வேற நீங்க வந்து பாண்டவர் இல்ல அக்கா தங்கச்சி கடைசி வரைக்கும் உடையாம வச்சிருக்கவங்க வெளியே வந்துடணும் கைய வச்சு உடைக்க கூடாது
தள்ளி விட கூடாது குனிஞ்சு கைய வச்சலாம் யூஸ் பண்ண கூடாது ஓகே உங்க காலை வச்சு அடுத்துங்க பலூனை வந்து கால்ல தான் உடைக்கணும் வெளிய ஒருத்தர் சொல்லப்போறா நொஞ்சிச்சா கேமெல்லாம் முடிச்சுட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போறேன் கவின் தனியா இருப்பான் கத்திட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி கமல் கிளம்பிட்டு அப்படி கவின் தனியா இருப்பான்னு கமலை துணைக்கி விட்டுட்டு நாங்கள் மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த நாள் என்ன நடந்துச்சு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத நாளைய வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்